வணக்கம் மக்களே, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விசித்திரமான மக்கள் வாழும் ஒரு விசித்திரமான ஒரு தீவு. சரி, அப்படி என்ன விசித்திரமான மக்கள் விசித்திரமான தீவு என்று கேட்டிங்கன்னா, நம்ம இன்றைய காலகட்டத்தில் ஒயர்டு ஒயர்லெஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ராடினரியாக வளர்ந்துகிட்டு இருக்கோம். இந்த உலகத்தையே உள்ளங்கையில் அடக்கிற அளவுக்கு நம்ம டெக்னாலஜிஸ் வளர்ந்துடுச்சு. ஆனால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தீவில் வாழற மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நெருப்பு கூட பற்ற வைக்க தெரியாதாங்க. இப்படிப்பட்ட தீவு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குங்க. அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டில் தாங்க இந்த தீவு இருக்குது. அந்தமானில் நிறைய தீவுகள் இருக்குங்க, அதில் ஒரு தீவு தான் இந்த தீவு. சுமார் 60,000 ஆண்டுகளாக எந்த ஒரு வெளி தொடர்பும் இல்லாத ஒரு தீவுங்க. இப்படிப்பட்ட ஒரு தீவில் அந்த மக்கள் எப்படி வாழறாங்க, இது வரைக்கும் நடந்த சில சம்பவங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே மக்களே, இந்த விசித்திரமான தீவோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்டினல் ஐலாண்டு. தமிழில் சென்டினல் தீவுன்னு சொல்லுவாங்க. இந்த தீவில் வாழும் மக்கள் சுமார் 60 காலமாக எந்த ஒரு போக்குவரத்தும் இல்லாத, அதாவது வெளிநாட்டுக்கு எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இல்லாத வாழறாங்க. இந்த தீவில் வாழும் மக்கள் அவங்க தீவுக்குள்ள வெளியிருந்து யாரும் உள்ளே வரவும் அனுமதிக்க மாட்டாங்க, இவங்களும் வெளியிலையும் போக மாட்டாங்க. இன்றைய காலகட்டத்துக்கு நெருப்பு பற்ற வைக்கணும்னா, இதுக்கு லைட்ரோ மத்திப்பட்டியோ இன்னும் ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் இருக்குங்க. அதை கொண்டு நம்ம ஈஸியாக நெருப்பை நம்ம உருவாக்கிடுறோம். ஆனால் அந்த தீவில் வாழற மக்களுக்கு நெருப்பு பற்ற வைக்கிறதே ஒரு பெரிய சவால்னு சொல்கிறோம். நம்ம இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, இவங்களுக்கு நெருப்பு பற்ற வைக்கிற வழிமுறையே தெரியாதுங்க. சரி, அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த நெருப்புன்றது கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடி மின்னல் மூலமாக ஏற்படுற நெருப்பு, அது மட்டும் இல்லாமல் அந்த காட்டு தீ மூலமாக ஏற்படுற நெருப்பை அவங்க அணையாத பாதுகாத்து, அதை தான் இவங்க சமையலுக்கும் இவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கும் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த தீவை சுமார் 1000 முன்னாடி திண்மை தீவு என்று அழைச்சிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, திடமான, நேர்மையான, வலிமையான மக்கள் வாழும் தீவுன்னு சொல்லியிருக்காங்க. சோழர்களில் முதன்மையான அரசரான ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் தான் இந்த தீவுக்கு இந்த பெயரை வச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. சுமார் 1000 முன்பு பழுதான ஒரு கப்பல் இந்த தீவு ஓரமாக ஒதுங்கி இருக்குங்க. அதை பார்த்த இந்த மக்கள் இவங்களை தாக்க வராங்கன்னு சொல்லிட்டு பழுதடைந்து கரை ஒதுங்கின கப்பலை வில்லம்பு கொண்டு தாக்கியிருக்காங்க. இதில் என்ன மிஸ்ட்ரின்னு கேட்டிங்கன்னா, சுமார் 60,000 வெளி உலக தொடர்பு இல்லாத மக்களுக்கு எப்படி உலகம் கலந்த அம்பு கிடைச்சிதுன்றது தாங்க இந்த இடத்தோட ஒரு மிஸ்ட்ரி. இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரையுமே இந்த தீவுக்குள்ளே அனுமதிக்காத இந்த மக்கள் ஒருத்தவங்களை மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க. 1991 இந்தியன் ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த தீவை ஆய்வு பண்ணுறதுக்காக போகிறாங்க. இந்த தீவை நெருங்கிறதுக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி, அதாவது அம்புகளால் தாக்க முடியாத தூரத்தில் இருந்து இந்த தீவை நோக்கி தேங்காய்கள் நிறைய போடுறாங்க. அந்த தேங்காய்களை அந்த மக்கள் பார்த்து எடுக்க வரும்போது, அந்த நேரம் இந்திய ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த ஒரு பெண்மணி குரல் கொடுக்குறாங்க. அதாவது அவங்களோட லாங்குவேஜுக்கு ஒத்துக்கிற போலவே சத்தம் இடுறாங்க. அவங்களுடைய உடல் அசைவுகள் மூலமாக அவங்கள கட்டுப்படுத்தியிருக்காங்க. அந்த தீவுக்குள்ளே போன பெண்மணி பேர் மதுபாலா திடோபத்தியா. பொதுவாக கடல்னாலே நிறைய கடல் சீற்றங்கள் ஏற்படுங்க, சுனாமி போன்ற பேரழிவுகள்லாம் நிறைய ஏற்படும். நமக்கே அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன்னு சொல்லலாம். அந்த சுச்சுவேஷனை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றத பார்க்கறதுக்காக நம்ம இந்திய கவர்மெண்ட்டு ஹெலிகாப்டர் மூலமாக அவங்கள கண்காணிச்சிருக்காங்க. அதாவது கடல் சீற்றங்களோ பேரழிவுகளோ ஏற்பட்ட பிறகு போய் அந்த இடத்த போய் கண்காணிச்சிருக்காங்க. அப்போது கடல் சீற்றத்துக்கு பிறகு கூட அவங்க இயல்பாக தான் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த மக்கள் எப்படி அவங்களோட இருப்பிடத்தை தற்காத்திருப்பாங்கன்றத ஆராய்ச்சியாளர்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்படிப்பட்ட கடல் சீற்றங்கள் ஏற்பட போகுதுன்றதை முன்கூட்டியே அவங்க கணிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2018 அமெரிக்காவை சார்ந்த ஜான் ஹெலன் என்றவர் அந்தமனை சார்ந்த மீனவர்களுடன் இல்லீகலாக அந்த தீவை பார்க்கறதுக்கு போகிறாரு. அந்த தீவை பற்றி அறிந்த மீனவர்கள் அவரோட போகிறதுக்கு வறுக்கிறாங்க. பின்பு அவங்களுக்கு காசு கொடுத்து வற்புறுத்தி இட்டுட்டு போகிறாரு. மீனவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை கூட்டிகிட்டு போய் அந்த தீவுக்கு 750 முன்பே அவரை இறக்கி விட்டுறாங்க. அந்த 750 இருந்து அவர் தன்னந்தனியாக ஒரு சின்ன படகு மூலமாக அந்த தீவை நோக்கி போகிறாரு. ஜான் ஹெலன் அந்த தீவை நெருங்குற சமயத்தில் கயிறால் கட்டப்பட்ட ஒரு அம்பு ஒன்று அவர் மேலே வந்து பாயுது. கயிறால் கட்டப்பட்ட அம்புன்றதுனால அந்த அம்பு அவர் மேலே பாஞ்ச உடனே அந்த அம்போட சேர்த்து அவரை காட்டுக்குள்ளே அவங்க இழுத்து சென்றிருக்காங்க. ஜான் ஹெலன் என்ன தான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவரை பார்த்துக்கிட்டு இருந்த மீனவர்கள் உடனடியாக அந்த சம்பவத்தை பார்த்த உடனே அடுத்து நம்மளையும் தாக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு உடனே எஸ்கேப் ஆகி அவங்களுடைய நண்பர்கிட்ட போய் இந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறாங்க. இவங்க சொன்ன தகவலை கேட்ட அந்த நபர் உடனடியாக அமெரிக்காவுக்கு அந்த தகவலை அனுப்புகிறாங்க. உடனடியாக அமெரிக்காவிலிருந்து அந்தமான் போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. அமெரிக்காவுக்கு அந்தமான் போலீஸ் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இந்த தீவு மக்கள் போகிறதுக்கு தடை செய்யப்பட்ட பகுதி, அந்த தீவுக்கு போனது அவங்களுடைய தவறு தான், அந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருந்த மீனவர்களை மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதோட அந்த தீவில் இருந்த மக்கள் மேலே இந்தியன் கவர்மெண்ட் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை, அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நம்மளை அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எனிவே ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதையான் திரும்பவும் சொல்கிறேன்னா, நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே மக்களே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.